ஹாய் எவ்ரிபடி. சமூக வலைதளங்களில் மனிதனா நாயகனா அதிக வசூல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டையாக இருக்குதுங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்க தான் இந்த ஒரு பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. மனிதனோ நாயகனோ 1987 தீபாவளிக்கு வெளிவந்த படம். மனிதனில் நம்ம தலைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரூபிணி மேடம், அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ரகுவரன் சார், வினு சக்கரவர்த்தி இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. அங்கே வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன், அப்புறம் சரண்யா போன்றவங்களாம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து 1987 வெளிவந்த படம். இவங்க எல்லாம் என்ன கம்பு சுற்றிருந்தாங்கன்னா, நாயகன் வந்து சரித்திர நாயகன் அப்படின்னு ஒரு வரலாற்று சுவடி, அதாவது வரலாற்று சித்திரம் அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தலைவர் ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்து அதோடைய வசூலை டக்கு அப்படின்னு தட்டி விட்டுருக்கார். அப்போவே நம்ம தலைவர், அதாவது 1975 தான் தமிழ் திரையுலகில் என்ட்ரு ஆனார் அபூர்வ ராகம் அப்படின்ற படத்தில். அதில் பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் இதோ இணைச்சிருக்கேன் பாருங்கள், பேசும் படம் சொல்லிட்டு ஒரு இதில் வந்திருக்கு, அதை நான் இணைச்சிருக்கேன் நியூஸ் பேப்பரில். ஆகஸ்ட் 1978, அதாவது 3 ஒரு கேள்வி பதிவுக்கு, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஆர் கணேசன் ஈரோடு 2, இன்றைய தமிழ்ப்பட உலகில் வசூல் சக்கரவர்த்தி யார் அப்படின்னு அப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு அப்போவே பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அதாவது 30 முக்கிக்கிட்டு இருக்க இந்த இளவட்டங்கள், நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நான் தான் அடுத்த ரஜினி அப்படின்னு முக்கிக்கிட்டு இருக்கிறாங்க 30 வருஷமாக. ஆனால் நம்ம தலைவர் வந்த 3 எல்லாருடைய ரெக்கார்டையும் முறியடித்து நான் தான் சக்கரவர்த்தின்னு நிரூபிச்சிருக்காருங்க. அதுக்கு ஆதாரம் தோ இணைச்சிருக்கேன் பாருங்கள். நாயகன் தான் வந்து, அதாவது பெரிய இண்டஸ்ட்ரியல் கிட்டு இண்டஸ்ட்ரியல் கிட்டு பிளாக் பஸ்டர் ஒன்றுமே கிடையாதாங்க, அதாவது லாபமே கிடையாதுன்னு அப்படின்னு அவங்க அந்த ப்ரொடியூசரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம தலைவர் படத்தில் கூட லிங்காவில் பாடியிருப்பார் நம்ம தலைவர், அதாவது உண்மை ஒரு நாள் வெல்லும், அன்று உன் பேர் அதனை சொல்லும், பொய்மை புயல் போல் வீசும். அதே தாங்க, என்னென்ன கம்பு சுத்தினாங்க, இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு, வரலாற்று சாதனை, அப்படி இப்படி அவருடைய சரித்திர படங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றுமே இல்லைங்க, 0 சொல்லிட்டு எல்லாம் நான் மட்டும் சொல்ல. இப்போது போயிட்டு ஒரு 34 இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு தாங்க இருக்குது நம்ம தமிழ் படங்களில். அதில் நம்ம தலைவருடையது பாதிக்கு பாதி, 15 மேலே. அதில் வந்து போய் பாருங்கள், மனிதன் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஹிட்டில், ஆனால் நாயகன் கிடையாது. அதையும் நான் இணைக்கிறேன் பாருங்கள், போய் பிரேம் மீடியாவில் பாருங்கள், போய் செக் பண்ணி பாருங்கள் கூகுளில், எல்லாமே உங்களுக்கு எவிடன்ஸ் இறக்கிறேன். ஏன்னா யாருமே இதில் எதையும் பொய் சொல்ல முடியாது, மறைக்க முடியாது. ஆனால் இவ்வளோ நாள் வந்து பொய் வந்து புயல் போல் வீசி இருக்குது, அவ்வளோதான். உண்மை ஒரு நாள் வெல்லும், அதான் வென்றிருக்கு. இதுதாங்க கொஞ்சம் நாள் ஆகும். இது மட்டும் இல்லைங்க, அப்போ நடந்தது சரி, இப்பயே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தலைவருடைய படம் லிங்கா, அதுக்கப்புறம் வந்து கோச்சடையான், இதெல்லாம் வந்து இவங்க அட்ர ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. ஆனால் அட்ர ஃப்ளாப்னு சொல்கிற படம், ஆனால் இன்னைக்கு 2014 No. 1 வசூல் வேட்டையில் இன்னைக்கு லிங்கா வெற்றி படம்னு அவன் நம்மளுடைய தயாரிப்பாளரே சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம KS ரவிக்குமார் சாரும் ஒரு மீட்டிங்கில் அவரே அறிவிச்சிட்டார். அது மட்டும் இல்லைங்க, இதை பாருங்கள், இப்போ வந்து நம்ம கோகுலே போய் செக் பண்ணி பாருங்கள், இப்போ வந்து அவங்களே அறிவிச்சிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ், அதாவது 2014 ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் லிங்கா முதலிடம். ஆனால் கத்தின்னு சொல்கிறாங்க, ஆனால் கத்தி இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு, மெகா ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டரு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், தலைவருக்கு கீழே தான் கத்தி. அதுக்கப்புறம் கோச்சடியான் தோல்வி படம்னு சொல்கிறாங்க பாருங்கள், 3 இடத்துல கோச்சடியான் இருக்குது, அதையும் இணைக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் ஜில்லா பெரிய பில்லா அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் ஜில்லா 4 இடத்துல வீரம் ஓஹோ அப்படின்னாங்க பாருங்கள். இதை நான் யாரையும் வந்து நான் கொச்சப்படுத்த விரும்பலை, 5 இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் விஐபி வந்து 6 இடத்துல, அப்புறம் அஞ்சான் 7 இடத்துல, அதுக்கப்புறம் மான் கராத்தே 8 இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரண்மனை 9 இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 இடத்துல பூஜை. பாருங்கள் இப்போது சொல்லுங்கள், யாருங்க வந்து கெத்து, யாருங்க பிளாக் பஸ்டர், எந்த படங்க பிளாக் பஸ்டர் இவங்க வந்து? ஏன்னா தலைவர் படம் எந்த படமோ தோல்வி படமே இல்லைங்க, எல்லாமே வசூல் வாட்டி நடத்தியது தான் 100% உண்மை. இவங்களுக்கு மன திருப்தி
திருப்திக்காக தலைவருக்கு தலைவர் படமும் வந்து ஓடலை ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக இதை வந்து பரப்பி விட்டது, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாதுங்க. தலைவருடைய படம் எதுவுமே ஃப்ளாப் கிடையாது, எல்லாமே வசூல் சக்கரவர்த்தி நம்ம தலைவர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாங்க என்றைக்காக இருந்தாலும் அவங்க ஊதிப்பாங்க, இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அவ்வளோ கலெக்ட் பண்ணி பார்த்தீங்களா உண்மை வெளியே வந்துடுச்சா இப்போ புஷ்ன்னு ஆயிடுச்சா. என்றைக்கும் வசூல் சக்கரவர்த்தி நம்ம சூப்பர் ஸ்டார் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்றத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். கமலுக்கும் மணிரத்னத்துக்கும் புகழை தேடி தந்த படம் திருப்திக்காக தலைவர் படமும் வந்து ஓடலை ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக இதை வந்து பரப்பி விட்டது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. தலைவருடைய படம் எதுவுமே ஃப்ளாப் கிடையாது, எல்லாமே வசூல் சக்கரவர்த்தி நம்ம தலைவர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாங்க என்றைக்காக இருந்தாலும் அவங்க ஊதிப்பாங்க, இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா உண்மை வெளியே வந்துடுச்சா இப்போ புஷ்ன்னு ஆயிடுச்சா. என்றைக்கும் வசூல் சக்கரவர்த்தி நம்ம சூப்பர் ஸ்டார் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்றத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். கமலுக்கும் மணிரத்னத்துக்கும் புகழை தேடி தந்த படம், அதாவது நாயகன் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் சொன்னது யார் நாம சொல்ல, சீனிவாசன் சார் சொன்னது, இவர் யார்னா அதாவது தயாரித்த முத்தா ஃபிலிம்ஸ் சீனிவாசன், இவர் வந்து நாயகன் படம் தயாரித்தவர். ஆனால் நாயகன் படம் லாபகரமான படம் இல்லை என்று பேட்டி அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதன் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் நார்மலான கமர்ஷியல் படம் தான், ஆனால் மெகா ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஏவிஎம் நிறுவனத்திற்கு பெரிய லாபம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருங்க பேட்டியில். இதையும் நான் வந்து வேணால் உங்களுக்கு லிங்க்கு வேணால் இணைக்கிறேன், வீடியோ போட முடியாது, வீடியோ போட முடிஞ்சால் பார்க்குறேன், இல்லைனா லிங்க்கு இணைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் சரி இணைக்கிறேன். ஏன்னா இதை வந்து கண்டிப்பாக எல்லாம் உணரணும், அதாவது நம்ம தலைவருடைய வசூலை யாரும் எட்டவும் முடியாது தொடவும் முடியாது. அவர் ஒரு இமாலய சாதனை, அவர் வந்து ஒரு லெஜெண்ட், அதாவது அவர் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்ம தலைவரை கம்பேர் பண்ணாதீங்க, அதுதான் உங்களை நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். நீங்கள் கம்பேர் பண்ணாலே நான் ஏதாவது ஒரு பதிவு போடுவேன், பதிலடி கொடுப்பேன், எனக்கே இது சிரமமாக இருக்குது. சின்ன சின்ன பசங்கள்லாம் கம்பேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கண்டிப்பாக ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்துருங்க. அப்போ தான் நம்ம தலைவருடைய வீடியோ உடனுக்குடன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.